புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. சார், கண்ணன் ப்ராசஸோட நிறுவனத்தோட உரிமையிலாக இருக்கேன். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் எதில் நீங்கள் வாழ்க்கையை அடிப்படை வாழ்க்கை ஆரம்பிச்சிங்க? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து படிப்பு எதுவும் கிடையாது. அப்பா வந்து எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தாரு. அப்பா இறக்கும்போது எனக்கு 20 வயசு, எனக்கு பருவம் தெரியாத வயசு. அப்போது உழைப்பு இருந்தால் தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும், அந்த பணம் இருந்தால் தான் நம்ம மக்கம் வந்தால் நம்மளுடைய இருப்பாங்கன்ற வெறித்தனமாக அந்த வேலையில் வந்து ஈடுபாடோடு உழைத்தேன். இரவும் பகலும் பார்க்காம உழைத்தேன். உழைச்சி கொஞ்சம் படிப்படியாக முன்னுக்கு வந்து எந்த செலவும் அனாவசிய செலவு பண்ணாமல் அதில் ஈடுபாடோடு அம்மா கையில் காசு கொடுத்து அவங்க சமைச்சு எனக்கு சாப்பாடு போட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் கம்பெனி வைக்கணும்னு ஒரு தைரியம் வந்தது. ஒரு கம்பெனி நிறுவனமாக ஒரு சின்ன கம்பெனி வீட்டுக்குள்ளேயே வச்சேன். அதில் ஒரு நல்ல தைரியம் வந்தது. அந்த தைரியம் வந்து இன்னும் போகவும் போகவோ போகவோ அதிகமாக நம்ம பண்ணிக்கலான்ற தைரியத்தில் வெளியே ஒரு பெரிய கம்பெனியாக எடுக்கணும் அப்படின்னு எடுத்து ஒரு 2 ஆளை சேர்த்தேன், அப்புறம் 5 ஆளை சேர்த்தேன், அப்புறம் 10 பேரை சேர்த்தேன். ஒரு 25 பேருக்கு மேலே ஆட்களை சேர்த்து இன்றைக்கி இரவும் பகலுமாக விடிய விடிய கூட நான் வேலையை செஞ்சு இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறேன்னா என்னுடைய அப்பா வந்து கொடுத்த பாக்கியம். அதே போல் என்னுடைய ஒர்க்கர்ஸுங்க எனக்கு ஈடுபாடோடு கூட இருந்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா நாங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஓனருன்ற முறையில் அவங்க பேச மாட்டாங்க. அண்ணா அப்பா நம்ம கண்ணன் ப்ராசஸ் ஒர்க்கில் எந்த மாதிரியான வேலைகள் எடுத்துருக்கீங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு சப்ளையர்? இப்போ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு, டையின்னுன்றது வந்து லெதரில், இப்போ சிஎன்சிலன்றது வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நாங்கள் கையில் தான் நாங்கள் செஞ்சு தயார் பண்ணி கொடுப்போம். கம்பெனியில் இப்போ நீங்கள் பெரிய மெட்டில் போய் கேட்டிங்கன்னா கண்ணன் ப்ராசஸ்னால் தெரியாத ஆளே கிடையாது. சார், செக்ஷன் என்ன செக்ஷனு, என்ன ஒர்க்கிங் நடக்கும்? செக்ஷன் வந்து சிஎன்சி மேக்கிங்கு, சிஎன்சி ஒர்க்லாம் பண்ணுறோம். டை மேக்கிங்கு வந்து பிராஸ் டையு, அலுமினியம், இரும்பு எல்லாமே பண்ணுவோம். என் பேர் விக்னேஷ், நான் கண்ணன் பிராஸில் ஒர்க் பண்ணுறேன். கண்ணன் பிராஸில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து வால்போ கட்டிங்லாம் பண்ணுறேன். இந்தமாரி மெடல்ஸு, இதுமாரிலாம் மெடல்ஸ்லாம் வால்போ கட்டிங், இதுமாரி வால்போ கட்டிங்கில் தான் பண்ணுறது. கண்ணன் சார் வந்து எங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ண. கண்ணன் பிராஸில் வேலை செய்கிறாங்க. இது பித்தளை எச்சிங் விடுறேன். டச்சிங் பண்ணி மை தட்டி மிஷினில் வச்சு எச்சிங் விடுறேன். சீனிவாசன். என் பேர் இலக்கியா, நான் 9 மாதமாக இங்கே வேலை செய்கிறேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த வேலையில் இவ்வளோ நாள் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2 வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த மாதிரி எனக்கு இது பிடிக்குமா என்னன்னு தெரில வேலைக்கு வந்த புதுசில். ஆனால் இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தொடர்ந்து இந்த வேலை செய்வேன். எனக்கு இந்த வேலை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கண்ணன் ப்ராசஸில் அவர் சாரை பற்றி 2 வார்த்தை எனக்கு. ஆ, நாங்கள் எல்லாருமே அவங்கள அப்பா அப்படி தான் கூப்பிட்டு பழகுவோம். யாரும் ஓனர் அப்படின்லாம் பழகுறதில்லை. அப்பா அப்படி தான் கூப்பிட்டு பழகுவோம். நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. இந்த வாய்ப்பினை கொடுத்த லைஃப்ன்றது நம்மளுக்கு ஒரு உயிர் மாதிரி. இதை வந்து நான் இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு இதுதான் முதல் தடவையாக இருக்குது.